காமதேகத்தை நீக்க என்ன உபாயம் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீக்கி உன் அறிவை சிறப்பறி உண்டாக்கி மூலக்கனை எழுப்பி இனி பிறவாத மார்க்கத்தை தருகிறேன் நான். வேயின் எழுங்கணல் போல அது உபமானம். இம்மெய்யனும் இந்த உடம்பெண்ணும் கோயிலிருந்து குடிகொண்ட குழந்தை. அது உபமானம், இது உபமேயம். உபமேயம் உபமானம். இது மாதிரி உடம்புல தங்கியிருந்து அந்த மூங்கி புதார் மூங்கி குத்து கொத்து எப்படி எரியுதோ உடம்புல இருக்கிற கசடுகளெல்லாம் எரித்து காமதேகம் பொடியாக 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 எண்ணம் உயர்ந்தது. காமதேகம் அணு அணுவாக நீங்க நீங்க சிறப்பறிவு வந்தது. காமதேகம் நீங்க நீங்க பெருந்தன்மை வந்தது. காமதேகம் நீங்க நீங்க நான் யார், என் ஆன்மா யார், இந்த உலகம் யார், இவர்கள் யார், அவர் யார்னா காமதேகம் நீங்க 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 அது நுட்பமான அறிவு வந்தது தான். காமதேகம் தான் மூடத்தனத்தை உண்டாக்கும். இந்த காமதேகத்தில் தான் இந்த காமதேகம் தான் கோபம் காமம் கொடுமைகள் உண்டாக்கும். அதை பொடியாக்கிவிட்டேன். காமதேகம் அற்றுவிட்டது உனக்கு. சிறப்பறிவு வந்தது, நல்ல எண்ணம் வந்தது, தய சிந்தி வந்தது, உன்னை பற்றி புரிந்து கொள்கிற அறிவு வந்தது. இத்தனை நான் தந்த செல்வம், இத்தனை நான் கொடுத்த பிச்சை. நீ பெற்ற அறிவு, கற்ற கல்வி, பெற்ற அறிவு, பெற்ற அனுபவம், சாவாமைக்குரிய மார்க்கம், தேகம் நீங்கியதுக்கு ஒரு இன்னி தேகம் காமதேகம் நீங்கியதுக்குள்ள உதவிகள் நான் செய்திருக்கிறேன். திருமல தேவன் சொல்கிறான், நான் செய்திருக்கிறேன், படைத்துக்கொள், வாய்ப்பை நழுவ விடாதே, படைத்துக்கொள்ளலாம். அப்போ மக்களுக்கு ஏன் இல்லை? அவர்களும் என் திருவடியை பற்றி பூஜை செய்தால் அவர்களுக்கும் அருள் செய்வேன். யாரேன்னு ஒருவன் திருமல தேவா என்று இந்த உலகத்தை எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் அருள் செய்வேன். அதான் சொன்னார், நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தம்பி திருமந்திரத்தில் இருக்கு. நினைக்கும் நினைக்கும் நினைப்பவர் தம்பி சொன்னைக்குள் விலை மலர் ஜோதியை நானேன. நீ எந்த வினாடியை நினைக்கின்றாயோ அந்த வினாடியை நான் உனக்கு துணை. நீ நினைக்கும் நினைக்க நினைப்பவர் தம்பி சொன்னைக்குள் விலை மலர் ஜோதியை நானே. அது தாமரை மலர் மீது வீட்டிருக்கிற பிரம்மதேவன் மீது யானைட்டு சொல்லியிருந்தார், தினை பிளந்தன்ன சிறுமியரணும். அட அறிவே இல்லைன்னையா, அறிவே தேவையில்லையா. ஒரு கடுகுத்தினி தினையனா ஒரு சின்ன தானியம், அதில் பிளந்தா கடுகுத்துக்கு தினை என்பது சின்ன தானியம், அதில் பிளந்த அளவு நான் சிறிய அறிவு கொண்டு என்னை பிடிச்சிக்கோ. தினை அது தினை எத்தனை ஆடு தினை பிளந்தன்னு சொல்ல கொஞ்சம் சிறிது அளவு இருந்தாலும் பிடிச்சிக்கோ. பிடிச்சிருந்து கரையறிகளா நினைக்கும் நினைக்க நினைப்பு விதமே சுனைக்குழு விளையமர ஜோதியை நானே. தினை பிளந்தன்ன சிறுமியரணும் கனத்த மனத்து அடைந்தாரோ என்ன, உறுதியான மனம் இருந்தால் பிடிச்சி கரையறிக்கன்னா. இத்தனையும் சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, உலக மக்களே உங்களால் அறிய முடியாது உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த தேகம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.